ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 23/3/2019 புதன்கிழமை ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, முக்கியமாக கவனிக்க வேண்டிய பங்குகள், கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ், பிவோட் லெவல்ஸ், நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ், இதை பற்றியெல்லாம் தான் பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் சம்பந்தமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். சில ஸ்டாக்ஸை டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் நீங்கள் யூகிச்சு வச்சுருக்கீங்க, இந்த ட்ரெண்டுக்கு போகும் அப்படிங்கிற உங்களுடைய சஜஷன்ஸையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். ஸோ அது நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருந்தால் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 11532 அப்படிங்கிற லெவலில் 70 புள்ளிகளுக்கு மேலே 0.61% பாசிட்டிவாக நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருந்தது. போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம இன்றைக்கி மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில் பேசியிருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 20ஆம் தேதி மார்க்கெட் பற்றின டீட்டெயில்ஸ்க்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ட்ரைனிங் செக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மதுரையில் அலைஸ் ப்ளூவோட பிரான்ச் ஆஃபீஸில் 23ஆம் தேதி வரும் சனிக்கிழமை அன்னைக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா பிரான்ச்சிலேருந்து உங்களை கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஸோ 23ஆம் தேதி மாலை 9 மணிக்கு மேல் மதுரை பிரான்ச்சில் இந்த கிளாஸ் வந்து நடக்குது. நீங்கள் தாராளமாக போய் அட்டன் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் எதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 20ஆம் தேதியோட ட்ரேடிங்க்கு கொடுக்குற சஜஷன்ஸ், 11500 அப்படிங்கிற ஃபிசிக்கலாஜிக்கலான லெவலை மார்க்கெட் தாண்டி அதை தக்க வச்சுக்கிட்டது முக்கியமாக ஒரு புல் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 7வது நாளாக தொடர்ந்து மார்க்கெட் கண்டினியூவாக ஒரு புது புது ஹையை கொடுத்துட்ருக்கு. செப்டம்பர் 2018 அப்புறமா மார்ச் மாதம் 2019 இந்த லெவல் மார்க்கெட் போகிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக ரெண்டு விஷயந்தான் கவனிக்கணும். ஒன்று, ஓவர்பாட் ஏரியாவை மார்க்கெட் ரீச் பண்ணிகிட்டு இருக்கிறதும், இன்னொன்று இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் ஹேங்கிங் மேன் பேட்டர்னை பதிவு செஞ்சதும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. மற்றபடி டெக்னிக்கலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி மார்க்கெட் இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரம் ஒரு பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. ஸோ ஃபெட்ரேட் ரிசல்ட்டை பொறுத்து ஏதாவது சில சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது பெரிய அளவு எந்த அளவுக்கு இந்திய பங்குச்சந்தையை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. மற்றபடி இந்திய பொருளாதார நிலை இந்திய பங்குச்சந்தையை மேலே கொண்டு போய்கிட்டு இருக்கு, அதுக்கு குளோபல் சப்போர்ட்டும் இருக்கிறது. நம்ம பங்குச்சந்தை அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான காரணிகளாக அமைஞ்சிருக்கு. 10700 அப்படிங்கிற லெவலை இந்த மந்த் எண்டுக்குள்ள ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டே இருக்கு. குறிப்பா இப்போ 11500 அப்படிங்கிற லெவலை நாளைக்கு ட்ரேடிங்கும் தக்க வச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 11700 அப்படிங்கிற லெவலில் சீக்கிரம் தொடும். எப்படி பேங்க் நிஃப்டி வந்து ஒரு லைஃப் டைம் ஹையை கொடுத்துருக்கோ, அதே மாதிரி நிஃப்டியும் லைஃப் டைம் ஹையை ஆஸ் சூன் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். அதுக்கான காரணங்களும் நிறைய இருக்கிறதுனால இதை வந்து கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகளாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 11500, 26 லட்சத்துக்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து 11600, 11700 அப்படிங்கிற லெவலில் வந்து அதுக்கு அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ். புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 38 லட்சத்துக்கு மேலே இருக்கிறது 11000 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். அதுக்கடுத்து 11400, 11300, 11200, 11100 எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு. ஸோ இதெல்லாமே வந்து க்ரூஷியலான சப்போர்ட் லெவலாக இருக்குது. பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 11532 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 11474 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட் லெவலாக இருக்குது. செகண்ட் சப்போர்ட் 11416. ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 11567 அப்படிங்கிற லெவலை தாண்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலே 11601 நிஃப்டி 50 நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி
பேங்க் நிஃப்டி 29,767 அப்படிங்கிற லெவலில், 29,610 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாகவும், 29,453 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 29,862 மேலே இருக்குது. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 29,957 மேலே இருக்குது. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் டோரன் பவர், இன்ஃப்ராடெல், காட்ரேஜ் சிபி, பவர் கிரிட், ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், கான்கர், டாபர், மேரிகோ, இந்துஸ்தான் யூனிலீவர். அடுத்து 127 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது டோரன் பவர், ராம்கோ சிமெண்ட், இன்ஃப்ராடெல், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, எஸ்காட்ஸ், ரிலையன்ஸ், சிஜி பவர், இன்ஜினியரிங் சிங், ஐஸ்ஜிஎல். 17 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது ஆர் பவர், ரிலையன்ஸ் கேபிட்டல், அரவிந்த், டிசிபி பேங்க், அம்புஜம் சிமெண்ட், இண்டஸ்டன் பேங்க், என்ஐடி டெக், பால்கிருஷன், விகாட், கோடாக் பேங்க்கு. 43 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டியது மைண்ட்ரீ, கேஸ்ட்ரோலின், டிவிஎஸ் மோட்டார், எஸ்ஆர் டிரான்ஸ் ஃபினான்ஸ், ஹீரோ மோட்டார் கம்பெனி, எல்டி, எம்என்எம் ஃபினான்ஸ், ஐடியா, டிஎல்எஃப், கோல் இண்டியா. லாங் அன்வைண்டிங்கில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்கு ஜெஸ்டயல், பிஇஎம்எல், மணப்புரம், ஜெட் ஏர்வேஸ், எம்ஆர்எஃப், மதர் சுமி, ஜேபி அசோசியேட், சோலா ஃபினான்ஸ், கார்டியா ஹெல்த் கேர், போச் லிமிடெட். ஸ்டாக்ஸில் நியூஸஸ் இருக்கிற பங்குன்னு பார்த்தோன்னா முத்தூட் கேபிட்டல் சர்வீஸ். ஸோ இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டிசேஷன் டிரான்சாக்ஷன் வந்து 236 கோடி கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது கவனிக்க வேண்டிய நியூஸாக இருக்குது. அடுத்து காக்ஸ் அண்ட் கிங்ஸு இவங்க வந்து ஒரு புது ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறது இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. விமார்ட் ரீட்டைல் வந்து ஒரு நியூ ஸ்டோரை அசாமில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 19 எண்டில் நடந்த டிரான்சாக்ஷன்ஸை பற்றி கவனிக்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 6,162 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 4,029 கோடி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 2,132 கோடி பர்ச்சேஸில் டிரான்சாக்ஷனை முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு அகெயின் பாசிட்டிவான விஷயம்னே சொல்லலாம். டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 2,957 கோடி கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி 4,210 கோடி கிட்ட சேல் பண்ணியிருக்காங்க. 1,233 கோடி நெட் சேல் நடந்திருக்கு. ஸோ இதுவும் கவனிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு நியூஸாக இருக்குது. அடுத்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 20 ட்ரேடிங்க்கு ஃபஸ்ட்டு RITES லிமிடெட் ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து சன் டிவி நெட்ஒர்க் ஒரு ஸ்டாக்குக்கு 2.50 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு ஸ்டாக்குக்கு 67 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்து உஜ்ஜீவன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து ஒரு ஸ்டாக்குக்கு 85 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. மாதேவ் மாப்ளஸ் அண்ட் கிரானைட்ஸ் லிமிட்டெடில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஜென்ரல் மீட்டிங் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. நாளைக்கு கார்பரேட் ஆக்ஷன்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் இதெல்லாம் தான். அடுத்து நம்ம எக்கனாமிக் டைம்ஸில் ஹை அட்டென்ஷனில் இருக்கிற சில பங்குகளை பற்றி நம்ம பார்க்கலாம். BSE 30 LNT ஸ்டாக்கு ஹை லெவலில் அட்டென்ஷனில் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ITC இந்த பங்குகளும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி CNX நிஃப்டி, LNT, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ITC ஹை அட்டென்ஷனில் இருக்கிற பங்குகள். இது வந்து நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ இந்த 3 பங்குகளும் BSE-லையும் CNX-லையும் கவனிக்க வேண்டிய பங்கு. ஸோ இது 3 நம்ம நாளைக்கு இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணிக்கலாம். பேங்க் செக்டாரில் கவனிக்க வேண்டிய பங்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லலை, பட் ஐடி செக்டாரில் மைண்ட்ரீ சொல்லியிருக்காங்க. ஸோ மைண்ட்ரீக்கும் LNT-க்கும் நியூஸ் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த நியூஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த ரெண்டு நியூஸுமே, இந்த ரெண்டு ஸ்டாக்கையுமே இன்றைக்கி இந்த நியூஸ் வந்து ரெண்டு ஸ்டாக்கையுமே நல்ல இறக்கத்தில் இன்றைக்கி கொண்டு போனதே நம்ம கவனித்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது ப்ளூமர்க்கில் ஹை லெவலில் வால்யூமும் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆன சில ஸ்டாக்ஸை பார்க்கலாம். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையுமே நிஃப்டியில் பாரதி இன்ஃப்ராடெல் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது, ITC கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஆதித்யா பிர்லா, பேங்க் ஆஃப் பரோடா கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி மிட் கேப்பில் பேங்க் ஆஃப் இந்தியா, எடில்வைஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. நிஃப்டி ஸ்மால் கேப்பில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்,
அதுக்கப்புறமா வந்து மான் பசாந்த் பெவரேஜஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக அதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். பேங்க் செக்டரில் கவனிக்க வேண்டிய பங்கு பேங்க் ஆஃப் பரோடா, பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஐடி செக்டரில் கவனிக்க வேண்டிய பங்கு ஹெச்சிஎல் டெக்கு. ஃபார்மாவில் கவனிக்க வேண்டிய பங்குகள் எதுவும் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ இந்த பங்குகள் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற கமெண்டில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். ஸோ ஹை லெவலில் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸை நாளைக்கு ட்ரேடிங்க்கு உகந்ததாக எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா ட்ரேடிங்க்கு நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ். ஸோ ஓவராலாக ஐடிசி ஸ்டாக்கு நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம சூஸ் பண்ணலாங்கிறது இருக்குது, அதை நம்ம கவனிக்கலாம். மற்றபடி க்ரூட் ஆயில் 0.12% குறைந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை 59.09 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. மற்றபடி இந்திய கமாடிட்டியில் கோல்டு சில்வர் 300 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவ் ஆயிருக்கு. நேச்சுரல் கேஸ் அலுமினியம் காப்பர் நிக்கல் லெட் ஜிங்க் எல்லாமே பாசிட்டிவ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் 11 புள்ளிகள் டவுனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் கமாடிட்டிஸில் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து குளோபல் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வேர்ல்டு மார்க்கெட்டில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகி 30 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஏஷியன் மார்க்கெட் வந்து ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக இருக்குது. நிக்கி வந்து 17 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 34 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. நிக்கி வந்து 17 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த நிலை வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சு, யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகி நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியாக திறந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு 11,600 அப்படிங்கிற லெவலில் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. அது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் அகெயின் ஒரு பாசிட்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எப்பொழுதுமே வந்து ஸ்டாக்கை வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு அலைஸ் ப்ளூவோட ஆண்டில் நான் வந்து ரென்கோ சார்ட் அதிக அளவு பயன்படுத்துவேன். ஸோ ரென்கோ சார்ட்டு எந்தளவுக்கு எனக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னா ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நான் வந்து 30 மினிட்ஸ் வாட்ச் பண்ணுவேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து அது போகுது, எந்த மூமெண்ட் கொடுக்குது அப்படின்னு ஒரு 30 மினிட்ஸ் நார்மல் மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அக்ரெசிவான ட்ரேடிங் எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த பங்கோட நார்மலான நிலை வந்துடும். ஸோ இப்போ ஐடிசியை நம்ம சூஸ் பண்ணுறோம், பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் ரென்கோ சார்ட்டில் வந்து சிக்னல் காட்டுது பார்த்தீங்களா, அதை வச்சு நான் வந்து ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுவேன். இப்போ நான் ஐடிசி ஸ்டாக்கை உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். நான் ஐடிசி ஸ்டாக்கை சூஸ் பண்ணிட்டேன், கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டைம் என்ன, ஓ 12 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓகே, அஸ்யூம் நான் இதை முடிச்சிடுறேன். ஓகேங்களா, இதை வந்து நான் பிக் சைஸில் ஆக்கிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த லிங்க் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அலைஸ் ப்ளூவோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலே இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆர்எஸ்ஐயில் வச்சுருக்கேன். ஆர்எஸ்ஐயில் பாருங்கள் 70க்கும் மேலே சிக்னல் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து இதில் டிஸ்பிளேயில் ரென்கோ சார்ட் போடுறேன். ஸோ இப்போ பாருங்களேன், எனக்கு வந்து முடிவடைந்த மார்க்கெட் ஒன் டே கேண்டில் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நாளைக்கு நான் வந்து 15 மினிட்ஸ் வச்சுக்கோ இல்லை 30 மினிட்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு அடுத்தடுத்த கேண்டில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா அப்போ நான் வந்து பாசிட்டிவிட்டியாக ஐடிசி நியூஸ் இருக்குது. ஃபண்டமெண்டலாகவும் சரி டெக்னிக்கலாகவும் சரி இந்த ஸ்டாக் எனக்கு பையிங் கொடுக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்ல நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிப்பேன். என்ன எக்ஸ்போஷர்ஸ் அதிகமாக வாங்காமல் இருக்கிற கேஷை நம்ம பை பண்ணோம் அப்படின்னாலே இன்ட்ராடேல வந்து நமக்கு வந்து ரீசனபிளான கிளிக் அடிக்கும். ப்ரோக்கரேஜ் காஸ்ட் எல்லாமே போக நமக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும். ஸோ இதெல்லாம் தான் நாளைக்கு ட்ரேடிங்க்கு நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில தவறுகளோ சில திருத்த வேண்டிய செயல்களோ இருந்தால் அது அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மாற்றிக்கலாம். So thank you so much. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டான தகவல்களுக்கு இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் 23ஆம் தேதி மதுரையில் நடக்கிற ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிற லிங்க்கை மறக்காமல் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்கள். Thank you so much and have a great day. நாளைய ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் நாளைய டே அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.